यस्यानुभावमधिगन्तुमशक्नुवन्तः मुह्यन्त्यभङ्गुरधियो मुनिसार्वभौमाः तस्यैव ते स्तुतिषु साहसमश्नुवानः क्षन्तव्य एष भवता करिशैलनाथ। श्री वरदराज पंचाशत् இரண்டாவது பத்தியம், முதல் பத்தியத்தில் த்விரத ஷிகரி சீம்னான்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பத்தியத்தில் கோபி காருண்ய ராசிஹி நக குஷலம் கலையத்தூன் சதிச்சர். அந்த காஞ்சிபுரத்தில் பிரம்மாவின் யஜ்ஞத்தில் தோன்றிய அந்த எம்பெருமான், பிராட்டியோடு கூடிய எம்பெருமான், அவன் ஒரு காருண்ய ராசி, கருணை கடலார்க்கான், நமக்கு க்ஷேமத்தை அருள வேண்டும் பிரார்த்திச்சார். தனக்கு மட்டும் வேண்டல, நகான்னு பதம் போட்டுண்டார். நகான்னு சொன்னால் ஷஷ்டிலையும் எடுத்துக்கலாம், சதுர்த்திலையும் எடுத்துக்கலாம். சதுர்த்தியில் சொல்லிச்சு மஹ்யம்மே அஸ்மபியம் நக, ஷஷ்டியில் சொல்லிச்சு மமமே அஸ்மாக்கம் நக. நான்காம் வேற்றுமை ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஆறாம் வேற்றுமையும் எடுத்துக்கலாம், பொதுவாக எடுத்துக்கிறது உண்டு. மம தேஹி அப்படின்னு ஸ்லோகங்களில் பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டாவது பத்தியத்தில் ஸ்துதியை பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்துதியை பண்ண ஆரம்பிக்கச்சு கவிகளுக்கு தங்களுடைய நெய்ச்சானுசந்தானத்தை வெளிப்படுத்துறது ஒரு வழக்கம். நெய்ச்சானுசந்தானமானது ஒரு பாவம், அது எல்லாருக்கும் இருக்கணும். எம்பெருமான் நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டவன், அவனை நம்ம ஸ்துதி பண்ணுறோம்னு சொன்னால் நம்மளால் ஸ்துதி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எழுது. ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை சாதிக்கிறார். ஸ்ருதிகள் கூட இன்னும் எம்பெருமானுடைய பெருமையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றன்னு கவிகள் நிர்வாகம் என்றார். அப்போ முனி சார்வபௌமாகனு சொல்ல போகிறார். முனி சிரேஷ்டர்கள், அவதார புருஷர்கள் கூட எவனுடைய பெருமையை அறிவதற்கு முடியாமல் மயங்குகின்றனரோ, முடியலையேன்னு முக்கியந்தின்னு சொல்லப்படுறார். அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை துதிப்பதற்கு ஒரு தைரியத்தை, தைரியம்னு இந்த இடத்துல சொன்னால் அசட்ட தைரியம்னு சொல்லுவேன். ஏன்னா பெரியவாளாலே பண்ண முடியல, அப்போ ஒரு சின்னவனாருக்கு வந்து நான் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஒரு சாகசம்னு சொல்லுவான். அந்த சாகசத்தை மேற்கொண்டுள்ள இவன், தன்னை அகம்னு சொல்ல, இவன் உம்மால் மன்னிக்கப்பட வேண்டியவன் கரிசைல நாத அப்படின்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். அஸ்திகிரி நாதனே, உன்னை துதிப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டுள்ள இவன் மன்னிக்கப்பட வேண்டியவன். ஏன்னா உன்னோட புகழை முனி சிரேஷ்டர்களாலும் அறிய முடியாத அந்த புகழை துதிப்பதற்கு இவன் சாகசம் புரிகிறான் அப்படின்னு தாத்பரியம். இதுதான் அந்த பத்தியத்துக்கு சுருக்கமான அர்த்தம். அப்போ க்ஷந்தவ்யஹா, க்ஷந்தவ்யஹா தான் அன்வயத்தில் கடைசி பதம். பொறுக்கப்பட வேண்டியவன், படித்தவ்யம் அப்படின்னு சொன்னால் படிக்கப்பட வேண்டும், இது தவ்யத்து பிரத்தியம் பேர். இதுக்கு அது ஒரு விதிய இல்லை பிரார்த்தனா, பேசிவ்ல அது கர்மணி பிரயோகத்தில். படித்தவ்யம்னா படிக்கப்பட வேண்டும், க்ஷந்தவ்யகன்னு சொல்லிச்சு மன்னிக்கப்பட வேண்டும் அல்லது பொறுத்தருளப்பட வேண்டும் தாத்பரியமானது. யார்னு கேட்டால் ஏஷகா, ஏஷகனா ஏதத் சப்தத்தினுடைய பிரதமா பக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்தில். அது கவிகளுக்கு ஒரு பாவம் உண்டு, தங்களை பற்றி சொல்லிச்சு உத்தம புருஷத்தில் விவகாரம் பண்ண மாட்டா, அதை பிரதம புருஷால் போடுவா இவன் அப்படின்னு சொல்லிப்பா. ஏஷகா க்ஷந்தவ்யகா, யாரால், பவதா, பவத்தான உம்மால், பவத் சப்தம் புல்லிங்கத்தில் பவான் பவந்தோ பவந்தகன்னு போகும், அதனுடைய திருத்தியா பக்தி ஏக வச்சனம் பவதா, உம்மால் பவதா ஏஷக க்ஷந்தவ்யா. ஏன் க்ஷந்தவ்யன்னு சொன்னால் சாகசம் அஷ்ணுவானகா, சாகசம்னு சொன்னால் ஒரு பெரிய செயலை புரியறதுக்கு உண்டான ஒரு துணிவு. எப்போ சாகசம்ன்ற பதம் வரும்னா, அதை பண்ண முடியாதவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அந்த சாகசத்தை அஷ்ணுவானகன்னு சொன்னால் அடைந்தவன் அர்த்தம். இது சத்ரந்தம், அஷ்ணு ஒரு தாத்து இருக்குது, அந்த தாத்துக்கே வியாப்தவ் அதாவது அடைதல்ன்ற அர்த்தம் உண்டு. அஷ்ணுவானகன்னு சொன்னால் அது ஒரு அந்த
சத்ரு பிரத்தியம் ஷானச் பிரத்தியம் போய் இது ஆத்மநேபத தாத்து ஷானச் பிரத்தியம் இருக்கிறதுனால அஷ்ணுவானகன்னு சொன்னால் அடைந்து உள்ளவனாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த சாகசத்தை தைரியத்தை அடைந்தவனாக இருக்கக்கூடிய இவன், அந்த துணிவை மேற்கொண்டவனாக இருக்கக்கூடிய இவன் அர்த்தமாகுது. எதை எதில் துணிச்சல் அப்படின்னு கேட்டால் ஸ்துதிஷு. ஸ்துதிஷுன்னு சொன்னால் ஸ்துதிஹி, ஸ்துதிஹின்றது ஸ்ரீலிங்க பதம், அதனுடைய சப்தமி பக்தி பகுவச்சனம். ஸ்துதிஷுன்னு சொன்னால் அந்த இடத்துல அது ஹேத்து ஹேத்து அர்த்தமாக இருக்குது, ஸ்துதியை ஸ்துதிகளை மேற்கொள்வதற்கு, ஸ்துதியை மேற்கொள்வதற்கு அல்லது ஸ்தோத்திரத்தை செய்வதற்கு, ஸ்தோத்திரங்களை செய்வதற்குன்னு வச்சுக்கலாம். யாருடைய தே, தவ தே, தவ தேனா உன்னுடைய அர்த்தம், யுஷ்மத் சப்தம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், உன்னுடைய, நீ எப்படிப்பட்டவன் சொல்கிறதான் அந்த மேலே இருக்கக்கூடிய பதங்கள்லாம். கரிசைலநாத அப்படின்னு சம்போதன பதம் போட்டுக்கிறார். கரின்னா யானைக்கு பெயர், கரின் அப்படின்னு பேர், அதுக்கு கரத்தை உடையதனால் கரின்னு பேர். அப்போ மனுஷாளுக்குன்னு தானே கரம் இருக்குதுன்னு கேட்டால், எங்கே இருக்கோ அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாத இடத்துல அதாவது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு சொல்கிறதா வச்சுக்கலாம். ஏன்னா விலங்குகளுக்கு பொதுவாக கைகள் கிடையாது, கால்கள் தான். அப்படி இருக்கச்சு ஒரு கரத்தை உடையதுன்னு சொன்னாலும் அதுக்கு கரின்ற பெயர் வந்ததாக வச்சுக்கலாம். அப்போ கரின் அப்படின்னு சொன்னால் யானை, கரி ஷைல, ஷைலன்னு சொன்னால் அப்போ அத்திகிரி, ஹஸ்திகிரின்னு அர்த்தம். கரி ஷைலன்னு சொன்னால் ஹஸ்திகிரி, நாதனை நாதனே தலைவனே, அந்த ஹஸ்திகிரிக்கு நாதனாக தலைவனாக விளங்கக்கூடிய சுவாமியே. அபங்குரதியா, அபங்குரன்னு சொன்னால் பங்கம்னாலே ஒரு பிளவு, ஒரு பிளவுன்னு வச்சுக்கலாம். பங்குர பங்குரன்னா பிளவை உடைய அல்லது எளிதாக பிளக்கக்கூடிய, ஃப்ரெஜைல்னு சொல்லலாம், வீக்னு சொல்லலாம். அபங்குரன் சொன்னால் ஸ்ட்ராங், தடை இல்லாதன்ற அர்த்தம். பங்கம் சொன்னால் தடைன்னு வச்சுக்கலாம், அபங்குரன் பங்குரன் சொன்னால் தடையை உடையது, அபங்குரன் சொன்னால் தடை இல்லாதது. தீ தீன புத்தி அறிவு ஞானம். அப்போ தீ தீஹி தியவ் தியகன்னு போகும் அது. அப்போ அபங்குர தியகன்னு சொன்னால் தடையற்ற ஞானத்தை உடையவர்கள்னு அர்த்தம். யாருக்கு போகிறது விசேஷமாக அது, முனி சார்வபௌமாக, சார்வபௌமன்னு சொன்னால் மிகச்சிறந்தவன் அர்த்தம். சார்வபௌமாகான்னு சொன்னால பண்மையில் இருக்குது மிகச்சிறந்தவர்கள். முனி ஏற்கனவே முனி, அந்த முனிகள்லேயே சார்வபௌமாலாம் இருக்கக்கூடியவா, முனிசிரேஷ்டர்கள், வியாசர் வால்மீகி ஆழ்வார் எல்லாருமே எடுத்துக்கலாம். அதில் முனி சார்வபௌமாக எஸ்ய அனுபாவம், எஸ்யன்னு சொன்னால் எது சப்தம், எவனுடைய அப்படின்னு அர்த்தம். ஷஷ்டி பற்றி ஏகவச்சனம். அனுபாவம்னா பெருமை. கிருஷ்ணான்வயேன ததத்தீம் யமுனானுபாவம் நாங்கள் கோதாசுவதியில் பார்த்தோம். அனுபாவம், அனுபாவம்னா பெருமை, அனுபவத்தை பெருமையை, எவனுடைய பெருமையை. அதிகந்தும், அதிகந்தும்ன்றது துமுனந்தம், அதாவது இந்த கச்சு தாத்து இருக்கு இல்லையா, கம் கச்சுன்னு சொல்லுவோம். கச்சத்தின்னு சொன்னால் செல்கிறான், அதோடு கூட அதின்ற உபசர்க்கத்தை சேர்த்தா அடைதல், அறிதல்னு அர்த்தத்தை கொடுக்கறது, அடைதல் இல்லை அறிதல்னு வச்சுக்கலாம். கந்தும்னா செல்வதற்கு, அதிகந்தும்னா அடைவதற்கு அல்லது அறிவதற்கு. அப்போ அதிகந்தம்னு சொன்னால் துமனந்தம், அது அறிவதற்கு, பெருமையை அறிவதற்கு. அஷக்னுவந்தா ஷக்னோத்தின் தாது, ஷக் அதாவது முடியும்ன்ற அர்த்தத்தில், கேப்பபிள்ன்ற அர்த்தத்தில் வரும் அது. ஷக்னோத்தின்னு சொன்னால் ஹீ இஸ் கேப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். ஷக்னுவன் அப்படின்றது அதனுடைய சத்ரந்தம், சக்தி உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தமாக இருந்தது. ஷக்னுவன் வந்தௌ ஷக்னுவந்தகான்னு சொல்லிச்சு, சக்தி உடையவர்களாக அப்படின்னு தாத்பரியமாக இருந்தது. இப்போ அஷக்னுவந்தகன்னு சொல்லிச்சு அதனுடைய நெகட்டிவ், இயலாதவர்களாய் அர்த்தம். அதாவது ஷக்னுவந்தகன்னு சொன்னால் இயன்றவர்களாய், அஷக்னுவந்தகன்னு சொன்னால் இயலாதவர்களாய். எவனுடைய பெருமையை அறிவதற்கு இயலாதவர்களாய் இருந்து கொண்டு, முஹ்யந்தி, முஹ்யந்தின்னு சொன்னால் மயங்குகின்றனர்னா முடியலையேன்னு ஒரு மயக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். முஹ்யதி முஹு தாத்து, முஹ்யதி முஹ்யதா முஹ்யந்தி. தஸ்யைவ தே, தஸ்யைவ அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய உன்னுடையதான ஸ்துதிஷு, உன்னை ஸ்தோத்திரம் புரிவதில் ஒரு சாகசத்தை மேற்கொண்டுள்ள நான் மன்னிக்கப்பட வேண்டியவன்னு தாத்பரியமாகுது, அல்லது இவன் மன்னிக்கப்பட வேண்டியவன் தாத்பரியமாகுது. அண்மையத்தை பார்த்தோம்னா கரிசைலநாத, அபங்குரதியக, முனி சார்வபௌமாக,
यस्य अनुभावं अधिगन्तुम् अशक्नुवन्तः அசக்னுவந்தா சந்தான்னு ஒரு பதத்தை நம்ம அத்தியாரம் பண்ணிக்க வந்துட்டுல சன் சந்தோ சந்தான்னு முக்கியந்தி தஸ்ய ஏவ தே ஸ்துதிஷு சாகசம் அஷ்ணுவானஹ ஏஷஹ பவதா க்ஷந்தவ்யஹ கரிசைலநாத அத்திகிரிநாதனே அபங்குரதியஹ தடையற்ற ஞானத்தை உடையவர்களான முனிசார்வபூமாக மிகச்சிறந்த முனிவர்களும் எஸ்ய அனுபாவம் அதிகந்தும் எவனுடைய பெருமையை அறிவதற்கு அசக்னுவந்தா இயலாதவர்களா இருந்து கொண்டு முக்கியந்தி மயங்குகின்றனரோ தஸ்யேவ தே அப்படின்னா அப்படிப்பட்டவனாகவே இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்துதிஷு உன்னை ஸ்துதி புரிவதில் சாகசம் அஷ்ணுவானக ஒரு துணிவை மேற்கொண்டுள்ளவனாக இருக்கக்கூடிய ஏஷா இவன் பவதா உம்மாலேயே க்ஷந்தவ்யா பொறுக்கப்பட வேண்டியவன்னு முதலே தன் ஸ்துதி பண்ண போறதே ஒரு அபராதம்ன்ற ரீதியில் அதற்கு ஒரு முன்னாடியே ஒரு ரைடரோடு ஆரம்பிக்கிறார் என்னை மன்னித்துள்ள வேண்டும்னு. இதுதான் ரெண்டாவது பத்தியத்தினுடைய தாத்பரியமாக இருக்குது அர்த்தமாக இருக்குது.